சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் சக்கரத்தான் சாப்பிட்லான்னு டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காய் யார் இந்த பச்சை பச்சை பாவக்காய் தான் ஆனால் இந்த பாவக்காய் தான் எக்கு தப்பா கசக்குமே எப்படி சாப்பிட்றது அதுக்கு மெட்ரோ மெட்ராஸில் ஒரு சூப்பரான டிப்ஸோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் எஸ் பாவக்காய் வாங்கும்போது போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அன்றைக்கி பாவக்காய் பொரியல் ஆஹா ஓஹோன்னு இருக்கும் ஏன் அப்படின்னா இதில் கசப்புனால தான் நிறைய பேருக்கு இது பிடிக்கவே மாட்டேங்குது ஆனால் கசப்பு உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதயத்துக்கு ரொம்ப நல்லது அட உடம்புக்கு நல்லதான் ஆனால் வாய்க்கு நல்லாலேயே கசந்தெல்லாம் கிடக்கு எப்படி நம்ம குட்டி நாக்கு இதை டேஸ்ட் பண்ணி சாப்பிடும் அப்படின்னு யோசிக்காதீங்க ஆக்சுவலி நீங்கள் பாவக்காய் வாங்கும்போது மைண்டில் நான் சொன்ன இந்த ஒரு குட்டி வச்சுக்கோங்க பிஞ்ச பாவக்காயாக வாங்கிக்கோங்க விதையோட வெட்டி போட்டு கறி பறி சமைச்சு பாருங்க தான் விஷயம் எஸ் நம்ம முத்தலா வாங்கினோம்னா அந்த விதை எல்லாத்தையுமே நம்ம வளைச்சு கீழே போட்டுருவோம் இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய முரடான பாவக்காயை மட்டுமே நம்ம வெட்டி சமைப்போம் ஆக்சுவலாக வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா வந்துட்டு கட் பண்ணி சமைக்க வாட்டமாக இருக்கும் அதனாலவே பெரிய நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படி பிஞ்சு இலசாக எடுத்துட்டோம் அப்படின்னா பாவக்காய் நல்லாவே சூப்பராக இருக்கும் கசப்பும் கம்மியாக இருக்கும் அந்த சதைப்பற்றோடு சேர்த்து நம்ம சமைக்கலாம் அப்போ நமக்கு நல்ல குவான்டிட்டியும் கிடைக்கும் கசப்பும் குறையும் ஆக்சுவலி பாவக்காயோட வெங்காயம் சேர்த்து சமைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இது போல நான் சொன்ன மாதிரி பாவக்காய பொடியாக நம்ம அரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நறுக்கின பாவது காக்காய்க்கு நான் சேர்க்குற மசாலா என்ன அப்படின்னா வெங்காயம் சின்னுண்டு பச்சை மிளகாவை ரெண்டா கீரி போட்டுக்கிறேன் ஒரு கால் துணுக்கு உப்பு இவ்வளவே தான் வேறு எந்த பவுடர் மசாலாவும் நான் இந்த ரெசிபிக்கு சேர்க்க இல்லை ஏன்னா அதுவும் தேவையில்லாம கடாயில் கரிஞ்சு தீஞ்சி கூட கொஞ்சம் கசப்படிக்கிறதுக்கு நம்ம இப்படி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி உப்போடு சேர்த்து வெங்காயமும் இந்த பாவக்காயும் வதங்கி பச்சை மிளகா காரமும் ஏறிட்டு செம்ம சூப்பராக நாலு டேஸ்டில் இருக்கும் ஆமாங்க காரம் கசப்பு வெங்காயத்தோட இனிப்பு உப்பு அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இந்த உங்களுக்கு காரம் பத்தலன்னா பச்சை மிளகாய் அதிகம் பண்ணாதீங்க மிளகு தூங்கிக்கங்க அப்படியே அடி தூவி விட்டுட்டு சூடோட சூடாக பெருட்டி விட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய் பொரியல் எதுக்கு காம்பினேஷன் பண்றது சாப்பாட்டோட ஒத்து போகாது நம்ம அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கசப்பா தெரியும் ஆக்சுவலி பாவக்காயை கழுவும் பொழுது அரிசி வெடிச்ச தண்ணி மோரில் போட்டு கழுவுனிங்கன்னா கொஞ்சம் கசப்பு குறையும் ஆனால் சத்துக்களும் சேர்ந்து வெளியே போயிடும் அதனால நான் அந்த மாதிரி பண்ணலை உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுனா இந்த டிப்ஸையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இது வந்து டிப்ஸ் நம்பர் டூ ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அப்பளமும் வறுத்துக்கிறேன் ஏன்னா நான் இப்போ எந்த காம்பினேஷனோட சாப்பிட போகிறேன் அப்படின்னா காரக்குழம்பு அதுவும் வெண்டைக்காய் போட்ட காரக்குழம்போட சாப்பிட போகிறேன் ஸோ காரக்குழம்புனாவே பாவக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும் அப்பளம் அமோகமாக இருக்கும் அந்த வகையில் நம்ம பாவக்காவை வேறு எந்த ரெசிபியோட மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா சாம்பாரோட மேட்ச் பண்ணிக்கலாம் ஒரு சாம்பார் வச்சுட்டு பாவக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா ரசத்துக்குமே பாவக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும் காரக்குழம்புக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மூணையும் தவிர்த்து குறும்பா குழம்பு அல்லது மோர் குழம்பு அல்லது புளித்தண்ணி வேற ஏதாவது ரெசிபியோட நம்ம இந்த பாவக்காயை வந்துட்டு நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா காம்பினேஷன் நல்லா இருக்காது ஆக்சுவலாக இந்த மூணு ஐட்டமும் செம சூப்பராகவே போகும் மற்றபடி பிரியாணி புலாவ் குஸ்கா தக்காளி சாதம் அந்த மாதிரி ரெசிபி கூட கூட நம்ம இதை எடுத்துக்கிட்டே போக முடியாது அந்த லிஸ்ட்டு பக்கமே இந்த காய் வராது அதனால எப்பெல்லாம் சாம்பாரோ ரசமோ குழம்போ இவங்களில் யாரையாவது செய்கிறீங்கன்னா டக்குன்னு அந்த தங்கத்தை தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி பாவக்காயும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு இல்லனா இதோடைய சத்தை நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஓகே இன்னைக்கு என் தட்டுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இது போல ரெண்டு கரண்டிக்கு சுட சுட சோறு எனக்கு இன்னொரு விஷயமும் பிடிக்கும் இந்த சூடு சோத்தோடு அந்த பாவக்காயை பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்றது நல்லாயிருக்கும் ஓகே என்னோடய குட்டி பசங்களுக்கு முழு அப்பளத்தை வச்சுட்டு கரைஞ்சது தீஞ்சது நொறுங்குனதுன்னு சொல்லி எனக்கு இதுதான் கிடைச்சது ஓகே இன்னைக்கு நான் அதையும் எடுத்துக்கிட்டேன் இந்த அப்பள நொறுவல் கூடவே பாவக்காய் வச்ச ஒரு சூப்பரான பொரியல் சூப்பராக வச்ச வெண்டக்காய் குழம்பு அது கூட ஒரு பச்சை மிளகாயும் நான் சேர்த்து எடுத்து என் பிளேட்டில் வச்சுக்கிறேன் ஆக்சுவலி இன்னைக்கு என்னோடய லன்ச் இது எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாகவும் சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி ஹெல்தியான காய்கறிகளோடு இருக்கிற லன்ச் பிளேட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெடியூன் வித் மெட்ரோ மேட்ராஸ்